ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகிடுச்சுன்னா, அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன சாப்பிடலாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெடிசன் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, அடல்ட்ஸ் கூட சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம அளவு கம்மியாக கொடுப்போம், அவ்வளோதான். இது வந்து 3 மாத குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரியவங்க வரைக்கும் வேணால் சாப்பிடலாம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ நம்ம அது என்ன மெடிசன் பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன், உலர் திராட்சை. இதில் வந்து கருப்பும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லதுன்னு கேட்டால், என்ன கேட்டால் நான் கருப்பு திராட்சையை தான் சொல்லுவேன். ஆனால் கருப்பு திராட்சை எப்போவுமே, உலர் திராட்சை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது, கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வெள்ளைனா ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கருப்பு கொடுக்கறதுக்கே பாருங்கள். ஏன்னா அதில் நல்ல ஹீமோக்ளோபின் ஏறும் உடம்புக்கு, குழந்தைங்களுக்கு நல்ல ரத்தமும் ஊறும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் ரிலீவ் ஆகும். அதனால நீங்கள் கருப்பு கொடுக்கறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். சரி, இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 வாரம் ஆன குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டால் நான் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க சொல்லுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஐடியலாக ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் குழந்தைங்க வந்து இது எந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்டுமே கொடுக்காமல் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தீங்கனாலே ரொம்ப நல்லது. ஆனால் உங்கள் குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் கொடுங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா நம்ம வந்து நம்மளாகவே அதோட அந்த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் வந்து தன்னாலேயே எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டு கொடுத்து அதை பழகிடக்கூடாது. அப்போ வந்து அது அந்த வசதியை பழகிடும். அப்புறம் வந்து இந்த கிரேப் சாப்பிட்டா தான் பாத்ரூம் போகுங்கிற மாதிரி குழந்தைங்க பழகிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தன்னால் குழந்தைங்க பாத்ரூம் போச்சுன்னா என்ன கேட்டால் நான் இதை அவாய்ட் பண்ண சொல்லுவேன். இல்லை உங்கள் குழந்தை கான்ஸ்டிபேஷனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது நீங்கள் தாராளமாக கொடுங்க. ஒன்றுமே செய்யாத குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கிற அளவுக்கு சின்ன குழந்தைக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். சரி, எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 3 மாத குழந்தையிலேருந்து கொடுக்கும்போது ஒரு 5-10 பழத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்மியாக கொடுத்து முதல் நாள் 1 ஸ்பூன் கொடுத்து அடுத்த நாள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாத குழந்தை அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு 20-25 பழம் கிட்டக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் குழந்தையோட கான்ஸ்டிபேஷனை பொறுத்ததும் கூட. இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நைட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டுடணும். கொஞ்சம் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, காலையில் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறமா கொடுங்க. இல்லை உங்கள் குழந்தைக்கு குளிர்ச்சி ஒத்துக்காதுன்னா கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணியே கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் லைட்டு வார்ம் வாட்டரில் நீங்கள் இதை கலந்தும் கொடுக்கலாம். சரி, இதை வந்து நைட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பிளாக் கிரேப்ஸ் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இப்போ அந்த ஊற வச்சாச்சு, இது வந்து நல்லா ஊறி இருக்குது. பிளாக் கிரேப்ஸ்க்கும் அந்த ஒயிட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதை வந்து நம்ம கையாலேயே பிசைஞ்சு எடுத்துடலாம், அழகாக அந்த சார் வந்து வந்துடும். இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு இதை ஃபில்டர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். இது கையால் பிசைஞ்சாலே வந்துடும். ஆனால் நீங்கள் ஒயிட் அது போட்டிங்க, பன்னீர் திராட்சை போட்டிங்க அப்படின்னு ஒன்றுனா அதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து லேஸில் அரையாது. முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சி அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் கையால் நல்லா உங்களுக்கு பிசைஞ்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பிசைஞ்சு இப்போ வந்து இந்த பாருங்கள், நான் வந்து நல்ல கையால் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெதை அதோடய தோல் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு நல்ல ஃபில்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைக்குன்னு எப்போவுமே தனி ஃபில்டர் வச்சுக்கணும். நம்ம நார்மலி யூஸ் பண்ணுற ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் என்னென்னா, இந்த பிளாக் கிரேப்ஸுக்கு அதிகமாக பனங்கற்கண்டு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் ஒயிட் அந்த பனீர் திராட்சை போடுறீங்க அப்படின்னு இருக்குன்னா கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. இல்லை மேபி அது உங்கள் குழந்தையோட டேஸ்ட் போகிறது கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் இதை பாருங்கள், நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணிட்டேன், ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏர்லி மார்னிங், அதாவது ஒரு 6-8 கொடுத்துட்டிங்கன்னா, கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பாலோ எதுவும் கொடுக்காமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வயிற்றில் போய் இது கொஞ்சம் ஒர்க் பண்ணி அது வந்து குழந்தைங்கள பூப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.